இவுகளா? இந்த பாழ மனசே என்னென்னவோ கனவுல கண்டுகிட்டு இருந்துச்சு. கனவு மட்டுமா கண்டேன்? எதேதையோ இல்ல கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அத்தனை இப்போ துடுப்பில்லாத படகு சூறாவளியில சிக்கிற மாதிரி ஆயிடுச்சே. கண்ணியமான பேர் வச்சிருக்காங்க. என் கழுத்துல ஒரு கயிற்று போட்டு அதை நீங்க மாத்தி வச்சிருங்க. நீ என் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இந்த ஊர்காரன் எல்லாம் உன்னை தள்ளி வச்சிருக்கான்ல, அவன் நல்லிய உடைச்சிடறான். ஆமாங்க, தெருவில் உங்களை பார்த்தா கூட என்னால பேச முடியல. பெருமூச்சு தான் வருது. அந்த பெருமூச்சுல என்னென்ன வருது தெரியுமா? தாளம் வருது, தாலி வருது, மேளம் வருது, பந்தல் வருது, சாப்பாடு வருது, ஜனங்கள்லாம் வருது, அன்பளிப்பு வருது, கட்டி அல்வா, கட்டி அல்வா வருது, அல்வா வருது. அசனார் பார்த்தாங்கன்னா பேச. நீ கவலைப்படாத, உன்ன நான் கல்யாணம் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அசந்து போற மாதிரி வாழ்ந்து காட்டுல மீசை இல்லையா வளர்த்து முறுக்கிறேன். கண்ணியம்மா எல்லாரும் குடுக்கறியான்னு கேப்பாங்க, எனக்கு அது இஷ்டம் இல்ல. குடுக்கட்டுமா? முத்தம்மா என்ன முத கல்யாணம் ஆகட்டும், மொத்தமா நான் வாங்கிக்கிறேன். ஐயோ நான் மறந்துடுவேனே. நான் ஞாபகம் கொடுத்துறேங்க. மறந்துடாத. இல்ல எனக்கு ஆசை வரும் போதெல்லாம் உன்னை பாத்துக்கிற மாதிரி அழகா ஒரு படம் எடுத்துக்கிறேன். எழுந்து நில்லு, நில்லு, நில்லு. இடுப்புல கைய வச்சுக்க, அந்த கைய லேசா தூக்கு. அப்படிதான், அப்படி வள, இன்னும் கொஞ்சம் வள. என்னங்க நீங்க என்ன போட்டோ எடுக்கிறீங்களா, டான்ஸ் சொல்லி தரீங்களா? இடுப்புல கைய வச்சுக்க. ஐயோ மாயா துணி தூக்கி போடு. சீக்கிரம் போட்டுட்டேங்க. போட்டியா? இடுப்புல கை வை, அப்படி கொஞ்சம் மேல. நான் என்ன சீக்கா உடம்புறதுக்கா படம் எடுக்கிறேன். என்ன நினைச்சிருக்கேன் தெரியுமா? தெரியும், அத நினைச்சுதான் நானும் இப்ப குழம்பிக்கிட்டே இருக்கேன். பயப்படாத, உன் விஷயத்துல நான் ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். அதை இனி மாத்தவும் முடியாது, உன்னை மறக்கவும் முடியாது. ஒசர பறக்கணும்னு இந்த ஊக்குருவி ஆசைப்பட்டா அது நடக்கிற சங்கதியா? அது நடக்காது. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயமா நடக்கும். அது எப்படி நடக்கும்? நீங்க ஆறு, நான் ஆறு, சத்தியமா இதுக்கு பெரியவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க. உசர விட்டாலும் விடுவேன், சாதி விட மாட்டேன்னு சாதாரண விஷயத்துக்கே சொல்லுவாங்களே. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சே காட்டுறோம் பாரு. கவலைப்படாத. என்னது உன் கல்யாணி என் வேஷ்டி பிடிச்சிருக்குது? அதா பெரியவங்க சம்மதம் இல்லாம ஏதாச்சும் ஆயிட்டா பிழை வந்து சேருமேன்னு எச்சரிக்கை செய்யுது. ஆனா நான் அவசரப்பட்டு தப்பு தண்டா பண்ண மாட்டேன்னு உன் கல்யாணி கிட்ட சொல்லி வை. உப்புகிட்டான் பார்த்தம்பா. ஐயா வாயில கைய வச்சா எடுக்க மாட்டியானே, அறிவு கட்டவனே. சட்டாம்பா. அதப்பாவா? எது போற போக பார்த்தா அப்பா அப்பன் சொத்துல பங்கு கேப்ப போல் இருக்கானே மாடையா. ஏண்டா ஏண்டா இப்படி உப்ப போட்டு தொலைவ? எனக்கு ஒரு 50 ரூபாய் வேணும்பா. ஏண்டா சம்பளம் கேக்குற லட்சணமா இது? ஆமா உனக்குதான் இப்ப சம்பளம் கொடுத்தாச்சு, அப்புறம் 50 கொடு, 50 கொடு, 50 கொடுன்னா என்ன விலையிலா இங்க? ஆமா பணத்தை வாங்கி நீ யாருக்கு அனுப்புறனே? நீ அழித்த மாதிரி அனுப்பணும். வேலைக்கு வரப்ப திருட்டு ரயில்ல வந்தேன்னு சொல்றது இப்ப புதுசா அத்தமாவை முளைச்சிருக்கா உனக்கு? எங்க ஐட்டம் மட்டும் மட்டும்தானா மெட்ராஸ்ல எங்க சொந்தக்காரங்க சில பேர் கீழாங்க. எங்க இருக்காங்க தெரியுமா? கும்பகோணத்துல அரிஜன் காலனி இல்ல? அரிஜன் காலனியா? அது பக்கத்துல ஒரு காலனி. அரக்கோணத்துல பதா மொழியாது, வேலூர்ல அரிமொழியாது இல்ல? அவங்க நீ நம்ம ஜாதிகாரன்றதுனால செல்லமா உன்னை வச்சிருக்கேன்.
கும்மாங்குத்து குப்புசாமி மொழியாருன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, நம்ம ஜாதிக்காரன் பெரிய பயில்வான். அவனுக்கு என்னடா பயில்வான் தானே, இப்படிதான் அட்வான்ஸ் கேட்டேன், தகராறு பண்ணார். வெச்சம் பாரு, ஒரு நாள் என்னடா வேப்பம்பு ரசம். ஆமா, அஞ்சாறு கப்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு கப்பு கப்புன்னு ஆச்சாரிய அவ்வளவுதான். அவரே இத பாருங்க, இப்படி இருக்காங்க. நான் இப்படி இருந்துட்டேன், நாளைக்கு வேப்பம்பூர் ராசம் வைக்கலாம் நினைக்கிறேன். வீட்டுல மறந்து வேப்பம்பூர் ரசம் பேசுன ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் வைக்க மாட்டேன். அப்புறம் வருஷப்போர் பண்ணிக்கு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற? ஏண்டா என் சாவுக்கு என்கிட்டயே வா தேதிய கேக்குற, இது ரசம் சோறு தானே? ஆமா, எனக்கு சோறே வேணாண்டா. எதிர்ப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு உன்னை என் மனைவியா நிச்சயமா கைப்பிடிப்பேன். சத்தியம். காளியாத்தா, அவங்க போயிருக்கிற காரியம் நல்லதனமா முடிஞ்சு பெரியவங்க சம்மதத்தோட வரணும் தாயே. வரத்த கேட்ட உடனே கையில பூ கொடுத்துட்டியம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க தான் பூ கொடுத்தீங்களா? பூவ நான் கொடுக்கல, ஆத்தா கொடுத்தா. அவதான் எங்க அப்பா மனசுல பூந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டா. உலகத்திலேயே நடக்காத அதிசயமா இருக்கு. என்ன விஷயம்? காயல் விஷயம். ஆம்பளையும் பொம்பளை ஆட்டியோ பாட்டு பச்சிக்கினே அப்படியே கட்டி புடிச்சுக்கல தலையை குடிச்சுக்கல. காயல் பண்றத நம்ம சின்னையா இந்த மாதிரி காரியங்கள் தான் அவன் தலையிட மாட்டேன். அவனுக்கு பழக்கமே இருக்காது. நீங்க நம்ம சின்னையா இருக்காரு, இன்னும் ஜோரம் பை கழிக்கிறா தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு கூட வராது. அந்த பொண்ணு கூட பாத்து பாக்கினே இப்படி போய்கினே இப்படி வந்துக்கினே இப்படி போய்கினே இப்படி வந்துக்கினு அந்த சிட்டு சீட்டாகிறத பாத்தீங்க. நீங்களே ஐப்பா கும்பல் ஆயிடுங்க. நமக்கு தெரிஞ்சுங்க. நமக்கா? நம்ம தெரிஞ்சவதான். நமக்கா? நம்ம வீட்டுல சரவை எடுக்கீங்க பஞ்ச வரணும். அது அவ கூடிய அவன் குமார் அடிக்கிறான். ஆமாங்க, இந்த ரெண்டு கண்ணால நான் பார்த்தேங்க. இப்படி பார்த்த விஷயம் இருக்க என் மான மரியாதை போற விஷயம் இத நான் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். நேரிச்சல் கொண்டும் போடுவானே மூடி. இந்த விஷயத்த நீ யாருக்கிட்டீங்க சொல்லக்கூடாது தெரியுமா? முன்னோட வச்சுக்கோ. போ போ. நல்ல நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன்.
என்ன அப்பா தோளுக்கு மேல வளர்ந்துட்டியா? நானும் கண்டிக்கிறது இல்ல, நீ அவ தெரிஞ்ச என்னப்பா விஷயம்? என்ன விஷயமா? என்னடா விஷயம்? விஷயம் என்ன வந்து கேக்குற? இத்தனை வயசுக்கு மேல இந்த வீட்டுக்காரி எவ்வளவு நானே பாக்குறமா? நீ பாக்குறாரா? படிச்ச பிள்ளை பாப்பா, நீ மாதிரி வெட்டித்தரம சுத்திக்கிட்டே இருக்க. அவ்வளவுதானே? இன்னைக்கு ராத்திரியே புறப்படு. பக்கத்துல பாண்ட மகளா இல்ல, அங்க நமக்கு வர வேண்டிய பணம் நிறைய இருக்கு. போய் வசூல் பண்ணிட்டு வந்துரு. ராத்திரியே போய் முடிச்சு வீட்டுல படுத்துப்போம். வெளியே இருந்த ஜனம் ஒரு வயலையும் வெளியே விடாத. அப்படியே அதுக்கு வசூல் பண்ணிட்டு வா. தத்தாவுக்கு எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து கொடுக்குறேன்மா.